வெத்தில வந்து பதியம் வைக்க போறோம். அந்த நோய் தீக்கக்கூடிய மூலிகையா இருக்கும். அப்ப அதனாலதான் வந்து வெத்தில போறேன்டா. தண்ணியை தெளிச்சோம்னு சொன்னா ஓகேயா இருக்கும். தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்கும் வழக்கம். இன்றைக்கு வந்து இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா, நாங்கள் மூன்று பேரும் சேர்ந்து வந்து வெத்தில வந்து பதியம் வைக்க போகிறோம். அநேகமான வீடுகளில் பார்த்தோம்னு சொன்னால் வெத்தில கொடி வந்து வச்சிருப்பினும், அதே மாதிரி எங்கெந்த வீட்டையும் வந்து நாங்கள் வெத்தில கொடி வச்சிருக்கிறோமேனு சொன்னால், வீடுகளில் வந்து இந்த வெத்தில கொடி வச்சா வந்து லக்ஷ்மி கடாஜமாக இருக்கும்னு சொல்கிறதுனால, வீட்டுக்கு முன்னுக்கே வந்து வைக்க வேணுன்றதுனால நாங்கள் எங்கள் வீட்டுக்கு முன்னுக்கே வந்து வெத்தில கொடி வச்சிருக்கிறோம். இன்றைக்கு வந்து சில பேர் வந்து அந்த வெத்தில கொடி வந்து பதியம் வைப்பினும், ஆனால் அது வந்து அவ்வளவு தூரத்துக்கு வராது, இடையிலேயே பட்டு போயிடும். அப்போ இன்றைக்கு வந்து இப்படி வந்து ஒரு பட்டு போகாத அளவுக்கு ஒரு வெத்தில கொடியை வந்து பதியம் வைக்கிறதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவன் ரெண்டு பேருக்குமே இது நல்லாவே தெரியும். ஏன்னு சொன்னால் சின்ன இவை சின்னதாக இருந்ததுல இருந்து எங்களோட வெத்தில கொடி இருக்குன்றதுனால இவை அது பார்த்து பார்த்து பழகி வைக்கும் தெரியும். இப்போ இன்றைக்கு வந்து இந்த ரெண்டு பேரும் தான் முழுமையாக வந்து இந்த வெத்தில கொடியை பதியம் வைக்க போயினும். அதனால தான் பாருங்கள் வாக்கள் ரெடி ஆகி வந்து நீங்கன்னா இன்றைக்கு வந்து அந்த வெத்தில கொடி என்னென்று பதியம் வைக்கிறது, அதால் அதை விட வெத்திலையில் என்ன மாதிரி நன்மைகள் இருக்குன்னு இவைக்கு தெரியும். ஏன்னு சொன்னால் அவை சின்னதுலேருந்து அதை பார்த்ததால இவைக்கு தெரியும். அந்த விஷயங்களையும் இன்றைக்கு நாங்கள் இந்த காணொலியில் வந்து பகிர்ந்து கொள்ள போகிறோம். வெப்பமே பதியம். சரி ஆரம்பிப்போம். இது வந்து எங்கள் வீட்டை இருக்கிற வெத்தில கொடி. இது வந்து பார்த்தோம்னு சொன்னால் இப்போ வீட்டில் வந்து வெத்தில வைக்க வேணும்னு சொல்லி சொல்கிற வேணும்னு சொன்னால் அது வந்து லக்ஷ்மி கடாட்சம்னு சொல்லிவிடும். அதை விட முக்கியமான ஒரு காரணம் இருக்குது நாங்கள் வீடுகளில் வெத்தில வைக்கிறதுக்கு என்னென்னு சொன்னால், இப்போ எங்களுக்கு ஏதாவது அவசரமாக உடம்புக்கு முடிய இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த வெத்திலைகள் வந்து எப்படின்னு சொல்லி சொன்னால் நல்ல ஒரு அந்த நோய் தீக்கக்கூடிய மூலிகையாக இருக்கும். அப்போ அதனால தான் வந்து நாங்கள் வீட்டில் வந்து வெத்திலையை வைக்க வேணும்னு சொல்லி சொல்லிவிடும். எங்களோட வீட்டை வந்து இந்த வெத்தில அப்படியே படர்ந்து வந்து இந்த தென்னை மரத்துக்குள்ளாலேயே போயிட்டு அந்த அளவு தூரத்துக்கு அப்படியே வெத்தில இருக்குது. நாங்கள் இதை வந்து அடிக்கடி பதியம் வைக்கிற நாங்கள், அதுக்கு வந்து அதுக்காகவே ஸ்பெஷலாக ஒரு ஆள் வருவர் வந்து பதியம் வைக்கிறவர். அப்படி பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் வெத்திலையில் வந்து நிறைய விதமான மருத்துவ குணங்கள் எல்லாமே இருக்குது. இன்றைக்கு அதை எல்லாத்தையும் பற்றி நாங்கள் இந்த காணொலியில் வந்து பகிர்ந்து கொள்வோம். பெரியாக்க சொல்லினவன்தான் இந்த சாப்பிட வெத்தில போடணுமெண்டு. ஏனென்று நீங்களே சொல்லலாம். ஏனென்றால் சமிக்கோடுவா தான் சொன்னீங்கள் இல்லை. சரி தொடங்குவோம். என்ன பதிய வைக்க ரெடி ஆயிட்டோம். முதலாவது வந்து சாடி. பதி வைக்கிறதுக்கு சாடி தான் இப்போ முக்கியமானது. அடுத்தது வந்து மண். மண்ணாங்க அள்ளி கொண்டு வரைக்கும் இந்த பைப் பிஞ்சிட்டுது. அடுத்ததாக வந்து தண்ணி வேணும். அதுக்கப்புறம் கத்தாழை. அதுக்கு பிறகு இந்த தென்னந்தூசி வேணும். அப்போ உங்கள் முக்கியமானதை காண இல்லை வெத்திலையா, அது இனிதான் வெட்டணும். சரி ஓகே. ஆ தொடங்குங்க. அது நாங்கள் மண்ணை போடுவோம். அதுக்குள்ளே இருக்கிற அந்த கல்லுகள் இதுகள் எல்லாம் எடுக்கணும். கொஞ்சம் அரிச்சு எடுக்கணும். அப்படி அரிச்சு எடுத்தீங்கன்னா தான் சரி. கொஞ்சம் நல்லா தெளிச்சு விடுங்க. ஓகே அடுத்தது பெண்ணு சொல்லி சொன்னா இது வந்து தென்னந்தூசி. இப்போ தென்னந்தூசியில் வந்து எல்லாமே கழிவுகள் இதுகள் எல்லாமே அரிச்சு எடுத்தாச்சு. இதை இனி அப்படியே நாங்கள் இதுக்குள்ளே கொட்ட வேணும். அப்படியே கொட்டிட்டோம்னு சொன்னால் சரி. ஆனால் அப்போ நிறைய இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் அப்போ நிறைய வந்து இப்போ இந்த வாளி ஃபுல்லாகவே போடலாம். இந்த வாளியில் இந்த க்ரொஸ் இருக்கிற இந்த வெட்டி இருக்கிற வரைக்குமே போடலாம். எங்கள்கிட்ட இவ்வளோதான் இன்றைக்கு இருக்குன்றதுனால இவ்வளோத்துலேயுமே போட்டு காட்டுறோம். ஏன்னு சொன்னால் இப்போ ஏன் நாங்கள் தென்னந்தூசியில் செய்கிறோம்னு சொல்லி சொன்னால், இப்போ தென்னந்தூசி போட்டு அது வந்து தண்ணியை கூட இழுத்து வச்சுருக்கு. இப்போ நாங்கள் சும்மாவே வந்து அந்த மண்ணுக்குள்ளேயே வந்து நாங்கள் நடலாம் இல்லையென்று சொல்லி சொன்னால் இன்னுமே எங்களுக்கு அதி கூடின ஒரு வளர்ச்சி வேணும்னு சொல்லி சொன்னால் நாங்கள் இன்னும் ஒரு அதாவது கத்தாழையில் வச்சும் வந்து நடலாம். இப்போ நான் வந்து கத்தாழையில் வச்சு தான் நாங்கள் நட போகிறோம். என்னென்னு சொன்னால் அதுதான் வந்து துரிதமாக ஒரு 14 நாளுக்குள்ளே வந்து வேர் விட்டு வந்து வந்துடும், முளை எல்லாமே வந்துடும். அப்போ அதனால் வந்து நாங்கள் இப்போ கத்தாழையில் வச்சு தான் காட்ட போகிறோம். இப்போ அதுக்கு முதல்ல வந்து போயிட்டு நாங்கள் இப்போ அந்த பின்னால் வெத்தலை கொழுந்து வெட்டுவோம். இது வந்து அது நல்லா இருக்கும்னு சொல்லி அதை பார்த்து வந்து இப்போ வெட்டி கொண்டு வருவோம். நாங்கள் மூன்று கிளை இருக்கிற மாதிரி வெத்தலை வெட்டணும்.
ஏன்னு சொல்லி சொன்னா அப்படி என்று சொன்னா தான் அது வந்து கொஞ்சம் கூட டக்கண்டு வளரக்கூடிய மாதிரி இருக்கும். அதனால மூண்டு கிளவிட்டது தான் பிடுங்க வேணும், விட்ட வேணும். வேர் வந்ததுல வட்டினா இன்னுமே நல்லம். இப்போ இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் வேர் வந்திருக்குது. இப்போ வேர் வந்ததில் நாங்கள் வெட்டினோம்னு சொன்னால் தான் நல்லம். என்ற அது கூட வந்து நாங்கள் பதியம் வைக்கக்குள்ள வேரோடு வந்து வைக்கலாம். அப்போ அதனால நாங்கள் இதுலேயே இப்போ கட் பண்ணி கொள்ளுவோம். ஓகே, அதிலேயே இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தோம்னு சொன்னால் கட் பண்ணி இப்போ நாங்கள் எடுத்துட்டோம். இதை வந்து இப்போ கொண்டு போய் பதியம் வைப்போம். இப்போ நாங்கள் கத்தாழ வெட்டுவோம். கத்தாலேயே அளவான ஒரு சின்ன பீஸாக வெட்டுங்கோ. இது பெருசு, சின்னதாக வெட்டுங்கோ. இல்லை இன்னும் கொஞ்சம் சின்னதாக்கலாம். ஓகே, இதோட வந்து நாங்கள் இப்போ கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ நாங்கள் கத்தாழைக்குள்ளே இந்த வெத்திலேயே நடுவோம். அது அப்படியே உள்ளே கொஞ்சம் தள்ளி நடணும். உள்ளே வந்த வேர் வந்து கொஞ்சம் உள்ளுக்கு போகிற மாதிரி வச்சுட்டு அது நல்ல வடிவாக வச்சுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் இப்போ இந்த இந்த இதுக்குள்ளே வந்து நாங்கள் நட போகிறோம். நாங்கள் கத்தியை வச்சு இப்படி செய்வோம். நல்லா ஒரு கிண்டோண்டு போட்டுட்டு அதுக்கு இல்லை தான் என்ன செய்ய போகிறீங்கள்னு சொன்னால் கத்தாழையை வந்து நீங்கள் இப்படியே உள்ளுக்குள்ளே வந்து நடணும். நட்டுட்டு இப்படி மேலால் வந்து மூடி விடுங்க. தென்னம் தூசு எல்லாத்தையும் போட்டு நாங்கள் இப்போ மேலால் அப்படியே மூடி விட்டால் சரி. கொஞ்சம் தண்ணியை தெளிச்சோம்னு சொன்னால் ஓகேயா இருக்கும். அதுக்கு பிறகு இப்போ அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இதை வந்து ஒரு ஷொப்பின் பேக்கால் வந்து அப்படியே நாங்கள் மூட போகிறோம். ஏனென்று சொன்னால் அது மூடிட்டு நான் பிறகுதான் இப்படியே நாங்கள் ஒரு ஷொப்பினால் வந்து ஃபுல்லாகவே வெத்திலையை வந்து மூடி வைக்க வேணும். மூடி வச்சுட்டு ஒரு 14 நாள் கழித்து பார்த்தா எங்களுக்கு வந்து வெத்தில வந்து வேர் விட்டு வடிவாக வந்து வந்திருக்கிறத நாங்கள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நிறைய பேர் வந்து வீட்டில் வந்து என்னென்னு சொல்கிறது, இப்போ வெத்தில பதியம் வைக்கணும் ஆனால் வந்து அது இடையிலேயே வந்து அழுகி போகுது அப்படின்றலாம் வந்து நினைப்பீங்க. இந்த ஒரு முறையில் வந்து நீங்கள் செஞ்சீங்கள் என்று சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து வெத்தில வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாகவே வரக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட பார்த்தோம்னா பெரிய பெரிய வெத்திலைகளுமே வந்து இதில் இருந்து கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செய்து கொள்றதன் மூலமாக வந்து உங்களுக்கு வந்து நல்ல பெரிய வெத்திலைகள் வந்து கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இது மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய், நன்றி உறவுகளே.